வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த செப்டம்பர் 5 நான்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 பேரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மீனவர்கள் 4 பேரையும் இன்று வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். 4 பேரும் இன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை அக்டோபர் 2 வரை காவல் நீட்டிப்பு செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுரை வண்டியூர் அடுத்த சங்கநகர் பகுதியில் அப்துல் சஃபார் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் உள்ளது. இந்த குடோனில் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்புகின்றனர். இங்கு 20 மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். இன்று காலை இந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு குடோன் முழுவதும் தீ பரவியது. தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த 20 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 2 போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் ₹30 லட்சம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் எரிந்து சாம்பலாயின. தீ விபத்து குறித்து அண்ணாநகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் தேசிய பழங்குடியினர் நிதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. தேசிய முதன்மை மேலாளர் பிஸ்மிதா தாஸ் பழங்குடியினருக்கான திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தார். திட்ட பயன்கள் குறித்து தாட்கோ மாநில திட்ட அலுவலர் முகிலன் பேசினார். கூட்டத்தில் பெண்களுக்கு தொழில் துவங்க கடன், மகளிர் உதவிக்குழு கடன், வீடு கட்ட கடன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தனர். தாட்கோ மாவட்ட மேலாளர் ரஞ்சித்குமார் ஏற்பாடுகளை செய்திருந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட கலெக்டர் சஜீவனா ஆய்வு மேற்கொண்டார். கலெக்டரின் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் 110 கடைகளில் சோதனை செய்தனர். சோதனையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், கெட்டுப்போன உணவுப் பொருட்கள், புகையில பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது தெரிந்தது. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து 15 கடை உரிமையாளர்களுக்கு தலா 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஹி சேவா 4.0 பிரச்சார விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஃபேரக்ஸ் வணிக வளாக பகுதியில் நடைபெற்றது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் ஆரம்ப பள்ளி குழந்தைகளின் நாடகம், நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளால் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் தீமைகள் மற்றும் துரித உணவுகளால் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து தூய்மை இந்தியா சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை சுகாதார ஆய்வாளர் பழனிசாமி, முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பள்ளி தலைமை ஆசிரியை இமாக்குலேட், ஆசிரியர்கள் சித்ரா, எலைட் மரியா, கோமதி மற்றும் ஜெயசுதா ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி சுரேஷ் வயது 21, அதே பகுதியைச் சேர்ந்த 16 சிறுமி இரவு தண்ணீர் எடுக்க சென்றபோது சுரேஷ் மரவள்ளி தோட்டத்திற்கு இழுத்து சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். வீட்டிற்கு வந்த சிறுமி பெற்றோரிடம் கூறினார். காயமடைந்த சிறுமியை ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரில் ஆத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் சுரேஷை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். திருப்பூர் பல்லடத்தைச் சேர்ந்தவர் சரவணகுமார் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றிருந்தார். வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்தது. பீரோவில் இருந்த 15 பவுன் நகை மற்றும் 50,000 ரொக்கம் திருடு போயிருந்தது. பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர். ஓசூர் காமராஜ் காலனி கருணாநிதி விளையாட்டு மைதானத்தை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மைதானத்தின் பொது கழிப்பிடம் கடந்த 6 சுத்தம் செய்யப்படாத காரணத்தால் விளையாட்டு வீரர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மின் விளக்குகள் எரிவதில்லை, நடைபாதை பழுது என ஏராளமான பிரச்சினைகள் உள்ளன. இதுகுறித்து மாநகராட்சி கமிஷனர், கவுன்சிலர் உள்ளிட்ட அனைவரிடமும் புகார் கூறியும் பயனில்லை. இந்நிலையில் கமிஷனர் மற்றும் கவுன்சிலரிடம் பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வாக்குவாதம் செய்தனர். உடனடியாக பிரச்சினைகளை சரி செய்வதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர்.